NewsJ நேயர்களுக்கு வணக்கம்ங்க அண்ட் வெல்கம் டு தி நிகழ்ச்சி வண்டவாளம் தண்டவாளம்ங்க. நம்ம நிகழ்ச்சியில பொதுவாகவே ஸ்டாலின் ஐயாவோட விடியலாட்சியில் நடக்கிற அராஜகங்கள், அட்ராசிட்டிகள், அலப்புறைகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு எக்கச்சக்க செய்திகள் இருக்குதுங்க. நீங்க குறுஞ்செய்தி பார்த்து போட்டு வாங்க. விரிவான செய்திகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். நியாய விலை கடையை திறந்து வைக்க போன நிகழ்ச்சிங்க, கொஞ்சம் கூட நியாயமா நடந்துக்கலீங்க. நியாயம் வழங்கும் துறையை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர், ஆட நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயாவை பத்தி தான் சொல்றனுங்க. பெண்கள் மரியாதைன்னு பேச்சு போட்டு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட கொடுக்கலீங்களாமா? கரூர்காரரோட ஜாமீனை கராரா தள்ளி வச்சிருக்குதுங்க நீதிமன்றம். முறைகேடான பணப்பரிமாற்ற வழக்கில் உள்ளவன அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணனோட ஜாமீன் மனு மறுபடியும் தள்ளி போயிருக்குதுங்கண்ணா. முறையான சம்பளம் கொடுக்காததாலிங்க முழு நேர வேலை நிறுத்தத்தில் இறங்கியிருக்கிறாங்க கோயம்புத்தூரை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள். யாருக்குமே எந்த முறையான சம்பளமும் நியமிக்காத நிலையில் அதிகாரிகள் கிட்ட முறையிட்டும் பதில் கொடுக்காததால இப்ப போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. மின்துறை அதிகாரிகளோட செயல்பாடை பார்க்கும்போதுங்க இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களாக்க அப்படின்னு தான் கேட்க தோணுதுங்கண்ணா. ஆமாங்க, இதுவரைக்கும் 2 லட்சத்துக்கு மேல பழைய பிரச்சனையான கரண்ட் பெட்டிகளை கண்டுக்காம இருந்திருக்கிறாங்க. அரசு தலைமை மகப்பேறு மருத்துவமனையில 40 நாளா குடிதண்ணி இல்லாம குழந்தைங்களுக்கு போர் தண்ணி கொடுக்கற நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க ஸ்டாலின் ஐயாவோட நாடக அரசு. சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அரசு ஆஸ்பத்திரிகள் மேல கவனம் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்க விட்டுருப்பாருங்களா? குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்தலாம். நம்ம நாடக கம்பெனியோட ஆட்சியிலிங்க பெண்களுக்கு எல்லா இடங்கள்லையும் சம உரிமையை கொடுப்போம்னு சொல்கிறாங்களே தவிர அதை செய்ய மாட்டாங்கண்ணா. நாகையில் நடந்த ஒரு அரசு நிகழ்ச்சியிலிங்க அங்கே இருந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவரை நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் சேர்லேயே உட்கார வைக்காம அவமதிச்சிருக்கிறாங்கண்ணா. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம சட்டத்துறை அமைச்சர் பேசின பேச்சு இருக்குதுங்களே, ஐயோ ஆடி போயிட்டுங்க. ஸ்டாலின் ஐயாவோட விளம்பர கட்சியில் இருக்கிற எல்லாருமுங்க எந்த பாயிண்ட் பேச மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நாங்கள் தமிழ் வளர்த்தோம், தமிழை மதிப்போம், பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், சுயமரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும்னு பேசுவாங்க. அட, இதெல்லாம் பேச்சுக்கு மட்டும்தானுங்கண்ணா. நாகப்பட்டினம் பக்கம் இருக்கிற ஊராட்சிகளில் நியாய விலை கடை, அங்கன்வாடி, நிழற்குடை திறந்து வைக்கிற நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. இந்த நிகழ்ச்சியிலிங்க மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள், அப்புறம் இந்த ஊர்களோட ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு இருக்கும்போதே திமுகவோட ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவருங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுக்காம அமைச்சர் ரகுபதி ஐயாவுக்கு மரியாதை பண்ணிட்டு இருக்கிறாருங்கண்ணா. அமைச்சராச்சு அதை கொஞ்சம் தடுத்துருக்கலாம்லங்க. என்னமோ நாடக கம்பெனிக்காரங்க தமிழுக்கு கொடுக்குற மரியாதை இதுதான் போல. அது மட்டும் இல்லைங்கண்ணா, அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவருக்கு உட்கார்றதுக்கு இடமும் சேரும் கொடுக்காம நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கால் வலிக்கு நிற்க வச்சிருக்கிறாங்கண்ணா. நிகழ்ச்சியில் அப்படி ஒருத்தர் நின்றுட்டு இருக்க ஐயா பேசியிருக்க பேச்ச பாருங்க. முன்னணியான கொள்கை மற்றவர்களை தலைமை கொண்டு வாழ செய்ய வேண்டும். பெண்களுக்கு சமுதாயத்தை சரியான இடத்தை சமத்துவமான இடத்தை தர வேண்டும். அந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவரக்கா கால் வலிக்க நின்றுகிட்டு இருக்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காம அவ்வளோ பேசுகிறாருங்க. ஸ்டாலின் ஐயா பெண்கள் பற்றி ரகுபதி ஐயா பேசினதை பார்த்தீங்களா? நல்லா தான் பேசியிருக்கிறாருங்க, ஆனால் பேசின மாதிரி நடந்துக்கலீங்களே. இதுதான் தமிழ் மொழிக்கும் பெண்களுக்கும் உங்கள் கட்சி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் கொடுக்குற மரியாதையான்னு கூட்டத்துக்கு வந்த சனம் முணுமுணுத்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. கைவீசம்மா கைவீசு, கோர்ட்டுக்கு போகலாம் கைவீசுங்கிற மாதிரி ஜாமீன் வாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு போயிட்டு வராருங்க நம்ம செந்தில் பாலாஜி. என்ன அடிவேல் என்ன காமெடியில் வர்ற மாதிரி நீங்கள் கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க நீதிபதிகள். இருந்தாலும் கூடங்க
செந்தில் பாலாஜி அண்ணனும் அவரோட தரப்பும் எப்படியாச்சும் அண்ணனை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாங்க, ஆனாலும் முடிய மாட்டேங்குதுங்கண்ணா. நாடக கும்பலோட முக்கிய புள்ளியா இருந்து பலவிதமான கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு வந்தவருங்க நம்ம கரூர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல அரெஸ்ட் ஆன முத நாள்ல இருந்து நாடக கும்பலும் அண்ணனோட தரப்பும் எப்படியாச்சும் அவர் வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னுமே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னே வைங்களே, அதான் உண்மை. ஆனாலும் கூட ஜாமீன் கிடைச்சவாடு இல்லைங்கண்ணா. இப்போ கூட அக்டோபர் 30 வரைக்கும் ஜாமீன் கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜாமீன் கிடைக்குமான்னு சந்தேகம் தானுங்க. செந்தில் பாலாஜி அண்ணன் வெளியே வந்தா ஆதாரங்களை அடிச்சு போடுவார்னு இடி தரப்புல இருந்து நெம்ப ஸ்ட்ராங்காக விவாதம் வைக்கிறதால ஜாமீனுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. என்னமோங்கண்ணா, செந்தில் பாலாஜி அண்ணங்கிட்ட தான் ஸ்டாலின் ஐயா, உதயண்ண மற்றும் பல விடியல் மாடல் அமைச்சர்களோட சொத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்காக தான் ஸ்டாலின் ஐயாவும் செந்தில் அண்ணா அமலாக்கத்துறை கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே இருக்கிறதா விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியிலிங்க என்ன நடக்குதுங்களோ இல்லையோ, போராட்டங்கள் மட்டும் கரெக்டாக நடக்குதுங்க. ஆசிரியர்களில் தொடங்கி மருத்துவர்கள் செவிலியர்கள்னு இந்த ஆட்சியில் பல துறையில் இருக்கிற மக்களுக்கு நிம்மதியே எல்லாம் போச்சுங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போராடிட்டுருக்க அடுத்த போராட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க. சம்பளம் ஒழுங்காக ஒதுக்காத மாநகராட்சியை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்கண்ணா. கோயம்புத்தூர் மாநகராட்சியிலிங்க கிட்டத்தட்ட 7000 மேலே தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஊதியமுன்னு நிர்ணயம் பண்ணி அதை ப்ராப்பராக வழங்கிட்டு வரணுங்க. ஆனால் மாவட்ட நிர்வாகத்தோட அப்ரூவலில் வர சம்பளம் எதுவுமே தூய்மை பணியாளர்கள் டிரைவர்கள்னு யாருக்குமே போய் சேர்றது இல்லைங்களாமாங்கண்ணா. பல தடவை மாவட்ட நிர்வாகங்கிட்ட முறையிட்டும் மக்களுக்காகவும் அவங்களோட நல்லதுக்காகவும் வேலை பார்த்துட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கலிங்கண்ணா. கிட்டத்தட்ட 200 மேலே இந்த காலவரையற்ற போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் மேயர் அக்கா கல்பனாவுக்கும் அவங்க தம்பிக்கும் சம்மந்தம் இருக்கிறதா விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே மேயர் அக்கா மேலே எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்டுங்க. இப்போ தான் நேரு ஐயா கவுன்சிலர்கிட்டையெல்லாம் பேசி அதை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணா அப்படிங்க. இப்போ மறுபடியும் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வெடிச்சிருக்கிறது அக்காவுக்கு இன்னும் தலைவலியாக போகுதுன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கண்ணா. ஸ்டாலின் ஐயாவோட மேயர்களால் ஐயா இன்னும் எத்தனை நாள் தூக்கத்தை தொலைக்க போகிறாருன்னு தெரியலிங்க. அரசு ஆஸ்பத்திரிகளுக்கு என்னதானுங்க ஆகிட்டு இருக்குது, அட தலைமை அரசு மருத்துவமனையிலேயே தண்ணி வர மாட்டேங்குதுங்க. இந்த ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைகளுக்கான சிறப்பு கட்டடம் மாதிரி ஒன்று இருக்குதுங்க. சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கேயும் இங்கேயும் விளம்பரத்துக்கு கேம்ப் நடத்திட்டு இருக்கிறாங்களேங்க. கொஞ்சம் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற தண்ணி குழையை சரி பண்ணலாம்லங்க. அட, 1 மேலே வேலை செய்கிறது இல்லைங்களாமாங்கண்ணா. காஞ்சிபுரத்துலிங்க அரசு தலைமை மருத்துவமனையில் பார்த்தோம்னாங்க 5 மாடி முழுக்க மகப்பேறு நல மருத்துவ பிரிவு இருக்குதுங்க. இந்த 5 பிரசவத்துக்கு வர்றவங்களுக்கான பிரிவுங்க. 1 நாளைக்கு 10 மேலே பிரசவம் நடக்குதுங்கண்ணா. அதே மாதிரிங்க 300 மேலே தங்கி சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இது போக குழந்தைய பார்க்க வர்றவங்க அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள்னு பல பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்படி இவ்வளோ பேர் இருக்கிற மருத்துவ வளாகத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்குதுங்கண்ணா. அங்கே இருக்கிற குடிநீர் தொட்டியே சுத்தம் பண்ணாமல் விட்டதால தான் இன்றைக்கி இந்த நிலைமைங்க. 1 40 செலவு பண்ணி தண்ணி வாங்கி குடிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சிகிச்சைக்கு வர்றவங்க பாவம் புலம்புறாங்க. 1 எத்தனை தடவை தான் பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்க முடியுமுங்க. அரசு ஆஸ்பத்திரிகளுக்கு வர்றதே ஏழை எளிய மக்கள் தான். அவங்கள போய் இப்படி 40 செலவு பண்ணி தண்ணி பாட்டில் வாங்க சொன்னால் 1 எத்தனை பாட்டில் தான் சொன்ன மாதிரி வாங்க முடியுமுங்க. இப்போ இதனால் அங்கே இருக்கிற போர் பைப்பில் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கிட்டு வர்றாங்க தாய்மார்களும் அவங்கள பார்க்க வர்றவங்களும். ஒரு சில நேரத்துக்குங்க பிறந்த குழந்தைக்கே அந்த சுத்தம் இல்லாத தண்ணியை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுதுன்னு புலம்புறாங்கண்ணா. அப்படியானா அந்த குழந்தைங்க உடம்பு என்னத்துக்காகிறதுங்க. மாஸ் ஐயாவுக்கு மாரத்தானில் ஓடுறதுக்கும் விளம்பர மருத்துவ கேம்ப் நடத்தி முதல்வர்கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்கத்தான் நேரம் இருக்குமுங்க. இதுக்கெல்லாம் நேரம் இருந்திருந்தா 40 ஆகியும் இன்னும் சரி பண்ணாமல் இருந்துருப்பாருங்களா. பார்த்தீங்களா கண்ணுங்களா, சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அமைச்சரும் சரி விளம்பரம் பண்ணுறதுல மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஒழிய அரசு ஆஸ்பத்திரிகளை கண்டுக்கவே மாட்டாங்க. என்னமோ உங்க ஸ்டாலின் ஐயாவோட இந்த விடியலாச்சி பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.